ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு 32 இன்ச்சு பாடி சுற்றளவு உள்ள ஃபுல் வயல் ப்ளவுஸு, ஆனால் நேர் கட்டிங். ஓகேங்களா? நேர் கட்டிங் ப்ளவுஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்து 32 இன்ச்சு. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். மெத்தேடெல்லாம் ஒன்று தான், ஆனால் அளவுகள் வந்து எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களோட எக்ஸாக்ட் அளவு என்னவோ அதை தான் வச்சு பண்ணணும். நான் பாருங்கள் பழைய அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் வந்துட்டு கட் பண்ணுறேங்க. நான் ஆல்ரெடி அளவுகள் எடுத்து எழுதிட்டேன். ஸோ எத்தனை இன்ச் அப்படிங்கிறத நான் செக் பண்ணி தான் சொல்கிறேன் உங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு 32 இன்ச் இருக்குது, சரிங்களா? ஓகே, இந்த ப்ளவுஸ் வந்துட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வந்துட்டு முடிச்சிடலாம். நான் அளவுகள் வந்து எனக்கு தேவையானதை ஆல்ரெடி எடுத்து எழுதிட்டேன். எப்படி வந்து பழைய அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவு எடுக்கணும், என்னென்ன அளவுகள் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் போட்டிருப்போம், ஒரு 15 to 20 days தான் இருக்கும். அதில் போய் பார்த்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் அளவு வந்துட்டு கிளாத் விட்டுக்கிறோம். இங்கே கொஞ்சம் கிராஸ் இருக்குது, நான் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இது வச்சுக்கிறேன், ஸ்கேல் வச்சுக்கிறேன். காலையிலேருந்து ஒரு 4-5 வீடியோ ஒட்டுக்க எடுத்துகிட்டேன். உண்மையில வாயில் உளருது, ஏன்னா இப்படி டைம் இருக்கிறப்ப எடுத்துக்கிட்டால் தான் எனக்கு மறுபடியும் டைமே இருக்காது. அதனால தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டுக்க எடுத்துக்கிறது. ப்ளவுஸோட ஒயரை வந்துட்டு 14 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு சேர்த்து நம்ம 14.5 இன்ச்சு வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறோம். நான் எப்போவுமே ஒரே மாதிரி தான் விட்டுவேன், தனித்தனியாக அளவுகள் வந்து வச்சுக்க மாட்டேன். இது வந்து நேர் கட்டிங், இவங்களும் புது கஸ்டமர் தான் நம்மளுக்கு. மேபி அது அவங்க அம்மாக்கா அவங்களுக்கான்னு தெரியல, ஆனால் ஃபுல் வயர் ப்ளவுஸ் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மாவுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி பாடி சுற்றல் வந்து 18ங்க. ஸோ அதில் பாதி வந்துட்டு 9 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பழைய அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிறது, அதனால் அதில் என்ன அளவு இருந்ததோ அதை அப்படியே தான் வச்சுக்கிறோம். இடுப்பு வந்துட்டு 14.5. ஸோ அதில் பாதி அப்படின்னா 8.75 வரும். ஸோ 8.75 மார்க் பண்ணிவிட்டு பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 1 இன்ச் அப்படிங்கிறது எல்லா பாடிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, பின்கழுத்து உயரம் வந்துட்டு 6 இன்ச்சுங்க. ஸோ தைக்கிறதுக்கு 1/2 இன்ச், இது வந்து ஃபுல் வயல் அப்படிங்கிறதுனால 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி 7 இன்ச்சு இங்கே வந்துட்டு தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு கழுத்தோட அகலை வந்துட்டு நான் 5.5 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ 5.5 அப்படின்னா 2.75 வரும். ஸோ 4 இன்ச்சு கம்மி பண்ணி 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், அகலை மார்க் பண்ணுறப்ப 4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும், உயரம் மார்க் பண்ணுறப்ப 4 இன்ச்சு வந்து ஜாஸ்தி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு தையலுக்காக. இது ஃபுல் வயல் அப்படிங்கிறதுனால தான் நம்ம 1/2 இன்ச்சு விடுறோம். இது லைனிங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 4 இன்ச்சு தான் வந்துட்டு உயரம் ஜாஸ்தியாக வைப்போம். பெரியவங்க தான், ஏன்னா பாரு கழுத்து உயரமும் சின்னதாக தான் இருக்குது. ஸோ 5.5 ஷோல்டர் வந்துட்டு 2.5 வைக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ 9 இன்ச்சுக்கு 5.5 வச்சு 2 வச்சாலே போதும் தான், ஆனால் கழுத்து உயரம் பின்னாடி கழுத்து ரொம்ப கம்மி அப்படிங்கிறப்ப ரொம்ப விரிஞ்சு கொடுக்காது, அதனால நான் வந்துட்டு 2.5 வைக்கிறேன். ஸோ 2.5 அப்படின்னா தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சு வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும் ஷோல்டரோட அகலம். இதுவே நீங்கள் வந்துட்டு கழுத்து டீப்பாக இருக்குது, ஒரு 8.5 இன்ச்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 தான் வைக்கணும், 2.5 வைக்கக்கூடாது. ஆம்கோல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 7.75 இருந்துச்சு ப்ளவுஸில். ஸோ எப்போ மேலே பிறகு உயரத்தில் இருந்துட்டு 13.5 இன்ச்சுக்கு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இருந்துட்டு 8.5 இன்ச்சு நான் வந்துட்டு வச்சுக்கிறேன். இது வந்து பாடியோட இடுப்பு கொஞ்சம் பெருசாக தெரியுது, அந்த நம்ம 1 இன்ச்சு பின்னாடி டாட்டுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அதனால் பார்த்தா அப்படி கிராஸ் அந்த பக்கம் போகுது நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கலாம், அதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். 7.75 அப்படின்னா நம்ம பாடியில் 7.5 இன்ச்சு இருக்கணும் கண்டிப்பாக. பாருங்க சென்ட்ரில் இருந்துட்டு 1 இன்ச்சு வைக்கிறேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஜஸ்ட் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம், 6 இன்ச்சு விட்டுட்டு சும்மா அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். 7 இருக்குது. ஸோ நமக்கு வந்து 7.5 வேணும் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு கொஞ்சமாக நம்ம வந்துட்டு அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா என்ன தான் வளைச்சாலும் அதிகபட்சம் ஒரு 7.5 அவ்வளோதான் வரும், பத்தாது. ஸோ அதனால் வேணுங்கிற மாதிரி கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறேன். அதிகப்படுத்திட்டு இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு நம்ம 1 இன்ச்சு வச்சுக்கலாம். 1 இன்ச்சு வச்சுட்டு இப்போ அப்படியே வளைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையில இந்த சாக்கிஸ் ஏந்த இப்படி பண்ணிடும், சி வரையவே மாட்டேங்குது. ஓகே, இப்போ பாருங்கள் வளைச்சிட்டேன். இப்போ செக் பண்ணிக்கலாம் எக்ஸாக்டாக 7.5 இன்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கெல்லாம் மார்க் பண்ணணுமோ அந்த மார்க் மேலேயே செக் பண்ணிக்கிறோம். பாருங்கள் 7.5.1 இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிக்கலாம், சரியா? சம்டைம் அந்த ஒரு புள்ளிலாம் அப்படி தான் வரும், அது நம்ம வெட்டுறப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்காகலாம் திரும்ப வந்துட்டு நம்ம அளவெல்லாம் எக்ஸ்ட்ரா விடணுங்கிறது இல்லை. இப்போ எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உள்ளே விடுற துணி அந்தளவுக்கு விட்டுக்கோங்க. பாருங்கள் நான் எல்லா அளவுமே மார்க் பண்ணிவிட்டேன். கழுத்து வந்து எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் வந்துட்டு வளைச்சிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை வெட்டிடலாம். ஸோ இது பெரியவங்களுக்குங்க. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு அளவுகள் வைக்கணும். கழுத்தெல்லாம் வந்துட்டு இப்போ ஷோல்டர் நான் கம்மியாக சப்போஸ் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 2 தான் வச்சுருக்கேன் அப்படின்னா ரொம்ப வந்து ஷோல்டர் மேலே ஏறின மாதிரி இருக்கும். அது நம்மெல்லாம் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும், பட் அவங்களுக்குலாம் அப்படி போட்டால் நல்லாவே இருக்காது.
அதனால நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஷோல்டரோட அகலமே நம்ம வைக்கணும். கழுத்துங்கிறது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கழுத்தில் கரெக்டாக வந்துருந்தா, பட் ஆனால் ஷோல்டர் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும். ஓகே, இப்போ வந்து வெட்டியாச்சு. கீழே வந்துட்டு மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம், அப்புறமா பாடி சுற்றளவுக்கிட்ட ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். ஓகே பாருங்கள், பேக் சைடு வந்துட்டு வெட்டிட்டேன், கொஞ்சம் குயிக்காக வந்துட்டு நான் வெட்டிடுற டைம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 9 மணி, சரி இது ஒன்றே வெட்டிடலாம் அப்படிங்கிறதுனால டைம் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு நான் வெட்டிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு டைம் கிடைக்கிறப்ப வீடியோ எடுத்துட்டா தான் பரவாயில்ல, இல்லைன்னா சில நாளைக்கு ஒரு வாரத்துக்கு என்னால் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியாமலாம் போயிடும், அப்புறம் வீடியோவே இல்லாமல் போயிடும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அது இப்போ மேக்ஸிமம் எல்லாம் கட்டிங் தான் நிறைய எடுத்துருக்கேன், டிப்ஸ் கூட அதிகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து கை வந்து மார்க் பண்ணுறதுக்கு பாருங்கள், துணியை வந்துட்டு நாலாக தான் மடிச்சுக்கணும். இது 2 துணி போட்டிருக்கேன் நான், நாலாக தான் மடிச்சுக்கணும் சரியா, ஏன்னா இது ஃபுல் வயர் கிளாத் இல்லைங்களா, அதனால சரிக்கு சரியாக தான் மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போ இது எக்ஸ்ட்ராலாம் இருந்துச்சுன்னா இதை வந்து சரி பண்ணிக்கோங்க. பாருங்கள் இது ஒன்று மேலே கீழேயும் இருக்குது. கீழே வந்துட்டு நம்ம எம்மிங் பண்ணாலும் சரி, தையல் அடித்தாலும் சரி, இந்த ஸ்கேலில் ஒரு ஸ்கேலெல்லாம் விட்டுக்கோங்க போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. கை நீளம் பாருங்கள், நான் ப்ளவுஸ் எடுத்து வச்சு இப்படியே வந்துட்டு நான் செக் பண்ணுறேன். ஸோ கை நீளம் இந்த ஷோல்டரில் இருந்துட்டு எவ்வளோ இருக்கோ அந்த லென்த் எடுத்துக்கலாம், 7 இன்ச் இருக்குது. ஸோ கை சுற்றலை பாருங்கள், நான் ப்ளவுஸை அப்படியே எடுத்தது அப்படியே மார்க் பண்ணுறேன், நான் எதுவுமே டேப்பில் எல்லாம் அளந்துக்கல, இப்படியே வச்சுட்டு இப்படியே மார்க் பண்ணுறேன். சப்போஸ் லூஸ் டைட் கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 7 இன்ச் கை நீளம் தைக்கிறதுக்கு 6 இன்ச் சேர்த்து நம்ம 7.5 இன்ச் இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். கச்சை பகுதி கம்மி பண்ணுறது 3 இன்ச்சு. ஸோ 3 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு கோடு போட்டுருவோம். இப்போ வந்து ஆங்கோல் பாருங்கள், 7.75. ஸோ கையில் எல்லாம் அதே 7.75 தான் வைக்கணும், அதெல்லாம் நீங்கள் குறைக்கவே கூடாது சரியா. பாடியில் மட்டும்தான் 4 இன்ச்சு, அது தைச்சு பாருங்கள் தெரியும் என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 7.75 மார்க் பண்ணிவிட்டு இப்போ கை சுற்றளவையும் ஆங்கோல் சுற்றளவையும் கோடு போட்டுடலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லைங்களா, 2 இன்ச்சுக்கு பக்கமாக அந்த கிளாத்தையும் நம்ம விட்டுடலாம். கை வளைக்கிறேன், கை வளைக்கிறதுக்கு பாருங்கள் 2 இன்ச்சு தான் நான் விடுறேன். சென்டரில் இருந்துட்டு 2 இன்ச்சு இங்கே விட்டுட்டு இங்கிருந்து நம்ம வந்துட்டு வளைச்சிக்கிறோம். வளைக்கிறப்ப நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு 4 இன்ச்சுக்கு முன்னாடி இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே வளைச்சாச்சு. இது வளைக்கிறது வந்து இப்படி தான் வளைங்க அப்படி தான் வளைங்கன்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாதுங்க, அது வந்து நீங்கள் வளைக்க வளைக்க தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். நானே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடைக்கு பார்த்திங்கன்னா வளைக்கிறப்ப கொஞ்சம் முன்னப்பின் இருக்கும், அது வெட்டி வெட்டி பழக்கானதுனால அப்படியே கை கரெக்டாக வந்து வெட்டி எடுத்துருவேன். வெட்டிட்டே இப்போ வந்து சென்ட்ரல் ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம், ஆங்குள் சுற்றளவில் ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம், அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்துட்டு வெட்டிடலாம். இப்போ கீழே அதே மாதிரி மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். பாருங்கள் கை வந்துட்டு வெட்டியாச்சு, கை நீளம் வந்துட்டு 7 இன்ச்சு. நம்ம இந்த பிங்க் கலர் ப்ளவுஸில் தான் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம், அதனால் இதில் தான் நான் எழுதிக்கணும், அப்போ தான் அண்ணாக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே இப்போ வந்து குடஞ்சி விடுறதுக்கு பாருங்கள், இது வந்து 4 துணி ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லைங்களா, அப்போ வந்து குடஞ்சி விடுறதுக்கு இப்படி குப்பரை போட்டுக்கோங்க, அதாவது இந்த மார்க் மேலே தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஆம்பல் சுற்றுலா 7.75. ஸோ 7.75 பாதி எவ்வளவு, 3.75.1 வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு 1/2 இன்ச்சு உயரத்தை கம்மி பண்ணிக்கிறோம், அதாவது மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு வளைச்சிக்கலாம். இந்த இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆம்கோல் ரவுண்டை வந்துட்டு மார்க் அந்த சி ஆம்கோல் ரவுண்டில் பாதி அளவு எடுத்துக்கிறாங்க, எவ்வளோ இருக்குதோ அதில் பாதி அளவு எடுத்துக்கிட்டு அங்கே இருந்துட்டு நம்ம அந்த சென்டர் பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல 1/2 இன்ச்சு குறைச்சா வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே அவ்வளோதான், குடஞ்சாச்சு. இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஸ்லீவ் வந்து குடஞ்சிட்டேன், நான் வந்து எழுதுறது இந்த பிங்க் கலர் ஸ்லீவில் எழுதிட்டேன் 7 இன்ச்சு கை நீளம்னு சொல்லிட்டு. அடுத்தது இப்போ இது பாருங்கள் நேர் கட்டிங் சரியா. கிராஸ் கட்டிங்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இப்படி இருக்கும் நம்ம நார்மலாக, இப்படி வெட்டினதுக்கப்புறம் ஸ்லீவ் இப்படி தான் இருக்கும் மெட்டீரியல். இது இப்படியே வந்து திருப்பிக்கோங்க, கரப்பகுதி ஆப்போசிட்டில் போயிட்டோம், மடிப்பு வந்து ஆப்போசிட்டில் போயிட்டோம், கரப்பகுதி நம்ம பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கிராஸ் கட்டிங் அப்படின்னா இப்படி கிராஸாக போடுவோம் அதனால், ஆனால் இது நேர் கட்டிங். அப்போ என்ன பண்ணோன்னா இந்த பேக் சைடு வெட்டியிருக்கிறோம் பாருங்கள், இதை வந்துட்டு இப்படி வர மாதிரி போட்டுக்கோங்க, ஏன்னா இங்கே வந்துட்டு நல்ல நேருக்கு நேராக நல்லா அகலமாக இருக்கும், துணி வந்து கரெக்டாக இருக்கும், அதனால் இப்படி போட்டுக்கோங்க. இதுதான் வந்துட்டு வித்தியாசமாக நம்ம வந்துட்டு பண்ணணும். போட்டுட்டு இப்போ பாருங்கள் பேக் சைடு கிளாத் எடுத்து இப்படி நேருக்கு நேரே நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த கரப்பகுதி வந்து கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும், அதை பார்த்து செக் பண்ணி போடுங்க. இப்போ நேராக போட்டாச்சு. அடுத்தது அந்த உயரத்தை ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே உயரத்தை தான் மார்க் பண்ணுவேன். அடுத்தது பாருங்கள் இந்த சைடு ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த சைடு ஜாயின் சாரி சைடில் இருக்கிற கிளாத் வந்துட்டு அவுட்டர் கார்னர் எல்லாம் மார்க் பண்ணிடலாம். கையோடு இப்போவே நான் வந்துட்டு அகலமாக விடுறேன் பாருங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத்து, அதை வந்து நான் விட்டுக்குவேன். அந்த அகலமாக ஏன் விடுறேன் அப்படிங்கிறத எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேங்க, தையலுக்காக தான். கண்டிப்பாக சில சமயம் ரொம்ப எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், நீங்கள் அதை வந்து வெட்டி தான் விடணும். கழுத்து பாருங்கள் மேலே ஒரு இடத்துலையும் நடுவில் ஒரு இடத்துலையும், அப்புறம் ஆம்கோல் வந்துட்டு அங்கங்கே டாட் மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க, அந்த வரைஞ்சிக்கோங்க, கையில் வளர்த்தி பிடிச்சிக்கோங்க துணியை. அப்புறம் பாருங்கள் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அந்த ஏத்தி இந்த அத்தியமாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் அதை கரெக்டாக நீங்கள் வந்துட்டு கோடு போட்டுக்கோங்க. ஓகே இப்போ எல்லா அளவும் மார்க் பண்ணியாச்சுன்னு இது வந்துட்டு எடுத்துடலாம்.
எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயரை மார்க் பண்ண பாருங்கள், அதை வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். நான் எடுத்தோன்னே டக்குன்னு இதை தான் பண்ணுவேன். அடுத்தது வந்துட்டு கழுத்தோட அகல மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்துட்டு கோடு போட்டுப்பேன். ஏன்னா சைடில் தான் நான் ஃபஸ்ட்டே விட்டுருந்தேன். அப்புறமா முன்னாடி கொக்கி பக்கம் வீ பக்கம் வந்துட்டு நம்ம கேப்பு விடுறோம் இல்லைங்களா, அரை இன்ச்சு, அது வந்துட்டு கோடு போட்டு. இந்த அரை இன்ச்சு நான் டேப் வைக்க தான் போடுறேன், நீங்கள் வேணும்னா டேப் வச்சு கூட மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கழுத்தோட உயரமும் நமக்கு ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் தான் நமக்கு தேவை. ஸோ கழுத்தோட உயரம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ப்ளவுஸ் கரெக்டாக போடணும், ஏன்னா சம்டைம் வந்துட்டு சுருங்கி இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நமக்கு உயரம் தான் வேணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் இப்படி போட்டாலே இது நல்லா மேலே தூக்கி இருக்கா, இது கீழே இறக்கி இருக்கா, இது எப்படி நம்ம வந்து அளவெடுக்கிறது, ரொம்ப இம்சலாக. இது என்ன ரீசன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஷோல்டர் வந்துட்டு கீழே இறங்கி இருக்கு, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த துணி வந்துட்டு கீழே இறங்கியிருக்கு. இது காட்டனே நீங்கள் என்ன தான் மறுபடியும் வந்துட்டு எடுத்து போட்டீங்க அப்படின்னாலும் இது கொஞ்சம் வந்துட்டு அப்படி இப்படி போயிடும். பாருங்கள் இப்போ தெரியுதா, இப்படி தான் போட்டுக்கணும். இப்படி போட்டு பிடிச்சிட்டு டக்குன்னு எடுத்துக்கணும், இல்லாட்டி மறுபடியும் அது பழைய நிலைமைக்கே போயிடும் அந்த கீழே இறங்குனது. ஸோ இந்த மாதிரி நான் வச்சுட்டு கரெக்டாக தையல் மேலே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சிடுறேன். வச்சுக்கிட்டு அப்படியே டக்குன்னு அளவு எடுத்துக்கிறேன். ஆறே கால் இருக்குங்க, கொஞ்சம் கம்மியாக, அதை பின்னாடி ஆறரை இருந்துச்சு, இது கொஞ்சம் மேலாக இருக்குது, அதனால ஆறே கால் இன்ச்சு இருக்குது. ஸோ ஆறே காலை நம்ம வச்சிடலாம் அப்படியே. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட உயரம் பாருங்கள், நான் இப்படியே ப்ளவுஸ்லேருந்து எடுக்கிறேன். பாருங்கள் இவங்களுக்குமே அந்த கொக்கி வீக்கு பக்கத்தில் எவ்வளோ கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது கண்டிப்பாக வரும் எல்லாத்துக்குமே. கழுத்து நம்ம இப்படியே பார்த்துக்கலாம், நல்லா ரவுண்டாக இருக்கா இல்லை கொஞ்சம் கிட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு ரவுண்டாக தான் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அகலப்படுத்திக்கணும். ஃப்ரண்ட்டோட உயரம் பாருங்கள், ப்ளவுஸில் வந்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த டாட் பிடிக்கிறது, இதை பிடிச்சிக்கிற பட்டிக்கு மேலே இருக்கிற இடம். ஷோல்டரை வந்துட்டு ரெண்டாக பிடிச்சிக்கிறேன், ரெண்டாக மடிச்சிக்கிறேன், ஏன்னா அது பிடிக்க வசதியாக இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக தான். இப்போ இங்கே ஷோல்டரில் தையல் வச்சுட்டு இங்கே பாருங்கள் இழுத்தாலும் ஸ்ட்ரெச் ஆகலை தெரியுதுங்களா, பட் இருந்தாலுமே மைல்டாக நம்ம இழுக்குவோம். ஏன் அப்படின்னா துணி சுருக்கு சுருக்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு, இவ்வளோதான். இந்த உயரம் மார்க் பண்ணுறது அவ்வளோதாங்க, அதுக்கு மேலே நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஸோ கழுத்து வந்துட்டு ஆறே காலங்களா தைக்கிறதுக்கு அரைஞ்சு சேர்த்து ஆறே முக்கால் இன்ச்சு நம்ம வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். முன்கழுத்து வந்து ஓரளவுக்கு நல்லா ரவுண்டாக இருந்தது இல்லைங்களா, ஸோ அதனால் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு இங்கே அகலப்படுத்திக்கணும், இல்லாட்டினா அந்த ரவுண்டு வராது, அவங்களுக்கு கொஞ்சம் கிட்டாக போயிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக ரொம்ப ஒரு கால் இன்ச்சுக்கு மட்டும் நான் அகலப்படுத்தியிருக்கேன், கீழே மட்டும் வரையிறது அது மாதிரி டீப்பாக வந்துட்டு வரைஞ்சி விடுறேன். இப்போ முன்னுயரம் பாருங்கள், நம்ம என்ன தான் ப்ளவுஸை வச்சு செக் பண்ணியிருந்தாலும் நான் டேப் வச்சுக்குவேன், 12.5 இன்ச்சு இருக்குது. ஸோ இது வந்து அதில் இருக்கிறத நம்ம அப்படியே வச்சுக்கலாம், ஆனால் தையலுக்கு கண்டிப்பாக அளவிடணும். கிராஸ் கட்டிங் அப்படின்னா இழுத்து கொடுத்துரும், அதனால் பிரச்சனை இல்லை. நேர் கட்டிங் அப்படி கிடையாது, அதனால் தையலுக்கு தனியாக நீங்கள் 1 இன்ச்சு விடணும். இப்போ 12 அப்படின்னா நான் 13.5 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணுறேன் ஓகேங்களா. எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 1 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நான் நேராக கோடு போடணும் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பக்கமும் அளவை செக் பண்ணிவிட்டு நான் கோடு போடுறேன், அவ்வளோதான். ஓகே, நேர் கட்டிங் அப்படின்னா ஃப்ரண்ட் உயரத்தை நீங்கள் இப்படி தான் பண்ணிக்கணும், எவ்வளோ அளவு இருக்கோ அதில் வந்து தையலுக்குன்னு தனியாக 1 இன்ச்சு நீங்கள் வந்து விடணும். விடலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த துணி வேஸ்ட்டு தான், முன்னாடி வந்து பட்டி இறங்கவே இறங்காது, அப்படியே மேலேயே நின்றுக்கும். பாருங்கள் ஃப்ரண்ட்லேயும் நான் எல்லாமே வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். நேர் கட்டிங் அப்படின்னாலும் உங்களுக்கு புரியும், ஏன்னா நேர் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் பெரிய ஒரு வித்தியாசம்லாம் இல்லை, இந்த கட் பண்ணுறப்ப தான் இந்த இதுதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது, துணியை வந்து நேராக போடுறோம், அப்புறம் முன்பக்கம் உயரம் மார்க் பண்ணுறப்ப தையலுக்குன்னு தனியாக வந்துட்டு 1 இன்ச்சு விடுறோம், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஓகே, இப்போ பாருங்கள் வெட்டிட்டேன், சென்டர் பாயிண்ட் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணலாம். சென்டர் பாயிண்ட்டு இவங்களுக்கும் பாருங்கள் அதே மாதிரி தான், ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுக்கிறேன், கீழே அதே மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கிறேன். ரெண்டாக மடிச்சுட்டு தான் நான் வந்து சென்டர் பாயிண்ட் எடுக்கிறேன். எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இதில் வந்ததே இல்லை எனக்கு. பட் இது வரைக்கும் இந்த சென்டர் டாட்டெல்லாம் தள்ளி போயிடுச்சுன்னு யாருமே எதுவுமே சொன்னதே கிடையாது, கரெக்டாக தான் இருக்குது. பட்டிக்கு உயரம் மார்க் பண்ணுறேன் இல்லைங்களா, இதுக்கு வந்து 1.5 இன்ச்சு மட்டும் வைக்கிறேன், பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். சரி, ஃப்ரண்ட்டுக்கு 2 இன்ச்சே வச்சுக்கலாம், ஃப்ரண்ட்டுக்கு மாற்றக்கூடாது. சைடில் வேணால் 1.5 இன்ச்சு வைக்கலாம், ஏன்னா பெரியவங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு 2x2 வைக்க மாட்டோம் இந்த உயரம், பட்டி வந்து ரொம்ப அப்படி தூக்கணுமா இருக்குமா நல்லா இருக்காது. சைடில் எப்போவுமே வந்து 1.5 அவ்வளோதான் இருக்கும். நம்ம வந்து இதில் பார்க்கல பட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியலங்கிறதுனால இப்படி காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரண்ட்டில் நல்லா மேலாக இருக்குது, சைடில் பாருங்கள் இவ்வளோண்டு துளூன்னு இருக்குது பட்டி. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட்டில் உயரமாக வச்சுட்டு சைடில் கீழே வர வர ரொம்ப இறக்கிட்டாங்க ஓகேவா, அதனால தான் பட்டி கீழே கம்மியாக இருக்குது. அப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு 1 இன்ச்சு வச்சா கூட கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு அளவு செக் பண்ணிடுவேன். இங்கே அப்போ வந்து 2 தான், இதை பார்க்குறப்ப உங்களுக்கு உயரமாக இருக்குதுன்னா ரொம்ப மேலே தூக்கவே கூடாது, 2 இன்ச்சுனா அந்த 2 இன்ச்சு தான், அதுக்கு மேலே கண்டிப்பாக கொண்டு போகக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கீழே சைடில் பாருங்கள் ரொம்ப கீழாக இருந்துச்சு இல்லையா, அப்போ இவங்களுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ வச்சுருந்தேன், 1.5 வச்சுருந்தேன், இப்போ வந்துட்டு 1 மட்டும் வைக்கிறேன். அப்போ தான் அந்த சைடு பட்டி நல்லா கீழாக இருக்கும். சப்போஸ் நம்ம மேலே வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி அவங்களுக்கு ரொம்ப தூக்கின மாதிரி, அது அவங்களுக்கு போடுறதுக்கே கம்ஃபர்டபுளாக இருக்காது சரியா. அதனால் நான் வந்துட்டு அந்த 1 இன்ச்சு மட்டும்தான் இதோட உயரத்தை வச்சுருக்கேன்.
ஃப்ரண்ட்டில் அதே 2 இன்ச்சு தான், அதையெல்லாம் நான் வந்துட்டு எதுவுமே பண்ணலை. ஓகே, இப்போ இதை வந்துட்டு கோடு போட்டுடலாம். ஸோ இப்போ தெரியுதுங்களா பெரியவங்களுக்கு வந்துட்டு நம்ம எப்படி பண்ணணும்னு? ஒருவேளை அந்த ப்ளவுஸ்லேயே அப்படி தான் ஒயர் எடுத்துருக்காங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களோட ப்ளவுஸ்லேயே அந்த மாதிரி தான் இருக்குது, அதனால நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அளவுகள் வச்சுக்கணும். நான் வந்துட்டு அளவு எடுத்து தைச்சா கூட, நீங்கள் நிறைய வந்துட்டு அளவு எடுத்து தைக்கிறோம்ல, அதில் வந்து பெரியவங்களும் இருக்காங்க. பட் 1-2 பேர் பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங் போடுறவங்க தான், நேர் கட்டிங் கிடையாது. ரொம்ப ரேராக யாரும் 1-2 தான் நேர் கட்டிங் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குமே நான் வந்துட்டு இந்த உயரத்தை கம்மி பண்ணிப்பேன், 2 இன்ச்சே தூக்க மாட்டேன். அது தெரியும் நமக்கு அவ்வளோலாம் வைக்கக்கூடாதுன்னு தெரியும். 1.5 இல்லாட்டி 1 தான் அதுக்கு வைப்பேன் நான். ஃப்ரண்ட்டில் நான் அதே 2 தான் வைப்பேன், ஆனால் சைடில் மட்டும் நான் அதோட நிறுத்திக்குவேன். இதுவே கிராஸ் கட்டிங் போடுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தாராளமாக நம்ம 2 இன்ச்சு வைப்பேன். அவங்க கிராஸ் கட்டிங் தானே போடுறாங்க, தெரியல அவங்களுக்கு வந்து கப்பு டாட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அது அவங்களுக்கு அதுதான் பழக்கம். அதனால் அவங்களுக்கெல்லாம் சைட்லேயும் நான் 2 இன்ச்சு மேலே ஏற்றிக்குவேன். பட் நேர் கட்டிங் போடுறப்ப மட்டும் நானே வந்துட்டு எனக்கு செல்ஃபை நான் அளவு எடுத்து கஸ்டமருக்கு தைக்கிறேன் அப்படின்னாலும் நான் அந்த மாதிரி தான் வச்சுக்குவேன். இது எல்லாமே வந்துட்டு நம்ம தைக்க தைக்க தான் வந்து கற்றுக்க முடியும். சும்மா ஒரே தடவையில் சொன்னாலும் புரியாது, எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக மிஸ்டேக்கு வரும். இது நான் பண்ண பண்ண தான் அந்த மிஸ்டேக்கெல்லாம் வந்து சரி பண்ணிக்க முடியும். நான் எங்கே கோடு போட்டேனோ அங்கே தான் நான் வந்துட்டு வெட்டியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ தெரியுது பாருங்கள், இங்கே நல்லா மேலே தூக்கியிருக்கு, இங்கே வந்து ரொம்ப அப்படி இறக்கமாக இருக்குது. ஓகேங்க, அவ்வளோதான். இன்றைக்கி வந்துட்டு 32 இன்ச்சு சுற்றளவு, பாடி சுற்றளவுல நேர் கட்டிங் ப்ளவுஸு, அதுவும் காட்டன் ப்ளவுஸ், ஃபுல் வாய் ப்ளவுஸ் வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், நேர் கட்டிங்க்கு வந்துட்டு எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனல் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல்லைக்கன் இருக்குது, அதையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நீங்கள் எப்போல்லாம் நான் வீடியோ போடுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி ஓகேங்க, இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா. பாய்.